ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரண் மீடியா இந்திய சினிமாவிலேயே மலையாள சினிமாவுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மலையாள படங்கள்லாம் கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் அதாவது ஸ்டோரி தான் ஹீரோ மலையாள மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க வெறும் அஞ்சு கோடி ரூபாய் வச்சு ஒரு பெரிய ஹீரோவோட படத்தையே முடிச்சுருவாங்க அண்ட் அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி வரை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வசூல் சாதனையை படைச்சிடும் அந்த வகையில் பிருத்விராஜும் பிஜுவரனும் நடித்து வெளிவந்த படம் தான் ஐயப்பனும் கோஷியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வெற்றியையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் அள்ளி குவிச்சுதுன்னு சொல்லலாம் ஆக்டர் பித்விராஜ் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவம்னு ஒரு மலையாள படத்துக்காக ஜோர்டனில் ஷூட்டிங்கில் இருந்தார் அண்ட் இந்த லாக்டவுனில் ஆனதுனால தான் அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்த பிருத்விராஜ் இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு இந்தியா ரிட்டன் ஆயிருக்காரு இப்போ அவர் கேரளாவில் ஒரு ஐசோலேஷன் வார்டில் இருந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் அண்ட் பேக் டு த டாபிக் ஐயப்பனம் கோஷியமோட தமிழ் ரீமேக்கில் விஜய் மேனனோட ரோலில் சசிகுமாரும் பிருத்விராஜோடய ரோலில் ஆர்யாவும் நடிக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இப்போது ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஒரு புது படத்துக்கு சசிகுமாரும் ஆர்யாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஐயப்பனும் கோஷியும் தான் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் இந்த படம் மூலியமாக சசிகுமாரும் ஆர்யாவும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்க போகிறாங்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பணக்கார முரட்டுத்தனமான எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸருக்கும் இடையில் ஏற்படுற அந்த ஈகோவும் மோதலும் தான் இந்த படத்தோட கதை அண்ட் இந்த படத்தை யார் டெக் பண்ண போகிறா இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவலை கிரண் கிரண் மீடியாவை தன் சைனிங் ஃப்ரம் ஸ்டே ஸ்டே ஹோம் சேஃப்